ஏய், நேரங்கள் இருந்தேன் நம்ம கடுப்பேத்தின இன்னொரு தப்பா உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அவனை நாஸ்தி ஆயிடுவ. தல, அவன் போய் ஒரு மணி நேரம் ஆகுது. ஆ, என்னை பார்த்து பயந்து ஓட்டான்னு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். ஆ, சரி, காலைல என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, முடியுறது காசு இல்லை, காசு போடுறான்னு கேட்டேன். அவன் என்ன சொல்லணும்? முடியாது சொல்லான். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு வேலைக்கு போக சம்பாதின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓ, வேலைக்கே போகிறது இல்லை. வேலைக்கு போனால் எப்படி ரெண்டு வேலை குடிக்கிறது? காலைல சாயந்தரம் குடிக்கணும்ல, வேலைக்கு போனால் குடிக்க முடியாது. அப்போ குடிக்கிறது மட்டும் தான் வேலையா? ஆமாம், வேற என்ன குடிங்க? நிறைய பேர் அல்பாயுஸில் போகிறாங்க தெரியுமா? குடியாதீங்க, எவ்வளோ பேர் அல்பாயுஸில் போகிறானுங்க, அது ஒன்று தெரியுமா? அது விதி, நீயா தெரியுனது. கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க? இருக்கு. அவங்க வாழ்க்கை? இதில் என்னோட தப்பு ஒன்றும் இல்லை. நான் வந்து இப்போ குடிக்கல, கல்யாணத்துக்கு முன்னிலேருந்தே குடிக்கிறேன். சரி, நான் குடிக்காதுன்னு தெரிஞ்சு தான் அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிச்சு. தப்பு உன் மேலே கிடையாது. நோ நோ. துபார் பெண்களே, சாதாரணமாக இந்த மாதிரி குடிக்கிறவன், ஆன்லைனில் ரம்மி ஆடுறவன், இவனா திருத்தணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் அதை நோக்கி கொண்டு போங்க. ஏன் இப்போ சொல்லிருக்காரு சொன்னார், அவர் குடிக்கல அப்படின்னு சொன்னால் எங்கேயோ போய்ப்பேன்னு சொல்லிட்டு அவரே கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சிருக்காரு. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு தான். இவங்கெல்லாம் திருத்ததை விட இந்த சமுதாயத்தில் எவ்வளோ கனவுகளும் கடமைகளும் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் அதை தேடி போகலாம். இந்த குப்பைக்கு நான் வேணாம்.